guys, welcome to my YouTube channel. நான் தான் உங்க தருணாஸ் பேசுறேன். ஃபுடி தருண். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏரா பிரியாணி. எஸ் ஏரா பிரியாணி. நிறைய பேர் வந்து இதில் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க நான் நம்புறேன். நிறைய பேர் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அந்த ரெசிபி போடுறோம். எஸ் ஸோ சிலவருக்கெல்லாம் கேட்கும்போது ஏரா பிரியாணினா யூனிக்காக தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை போடுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸு ஏரா கிளீன் பண்ணுறது அதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். ப்ராசஸ் எடுத்து ரொம்ப கம்மி, ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆனோம். ஏன்னா அந்த ஏரா ப்ராசஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாத்திலேயே கரெக்டாக அடுத்தது வந்து அது மேலே இருக்க ஷெல்லு. ஸோ அதை வந்து நம்ம பிச்சிடணும். நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷு. ஸோ அப்படியே பார்த்தோன்னே இப்படி ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சோன்னே அப்படி வாங்கி வந்துட்டாங்க. நல்லா ஆமாம். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த இன்டெஸ்டைன் எடுத்துடலாம், குடல். ஸோ அது வரும்போதே வந்து அது கொஞ்சம் இருக்கும், அதனால நம்ம அதை வந்து எடுப்போம். அதனால் இப்போ இதில் வந்து பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனிங் க்ளீனிங் முக்கியம். அதனால் ஓகே, இப்போ வந்து நம்ம பிரியாணி தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எறா எறா வந்துட்டு நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வே ஒரு கிலோ வாங்கணும். வேஸ்டேஜ் போக வந்து 500 grams, வெங்காயம் 250 grams, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, 1/2 kg ரைஸ், அப்புறம் வந்து தக்காளி 250 grams 150 grams, சாரி 250 போட்டால் வந்து அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாகிடும், அதனால் வந்து 150 grams, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து ஏலக்காய், பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இதே முடிச்சிடுறேன். பிரியாணி மசாலா இது வந்து ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் வந்து அந்த பிரியாணி நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். அப்புறம் வந்து அடுத்தது வந்து கர்ட் வந்துட்டு ஒரு 1/2 cup. இப்போ வந்து நம்ம பிரியாணி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றலாம். பாத்திரம் காஞ்சிச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் போடலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். நல்லா போட்டுட்டு வதக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. மெயினானது மண்டையில் இருக்கிற கொண்டைய மருந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டோம். ஸோ அது கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். இப்போ வந்து நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதக்கிட்டிருக்கேன், நீங்கள் சட்டம் சேர்க்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க போடணுண்டா, நான் காமிக்க மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து பிரியாணிக்குனா தேவை, அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கலை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வந்து தோணுந்து தான் நான் டக்கம் காமிச்சுட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு நான் மண்டியில் இப்போ கொண்டு மறந்துருக்கேன் மனுச்சு சொல்லுங்க. ஸோ ப்ராசஸிங் அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். ஸோ டேஸ்ட்டையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நானும் பண்ணிக்கிட்ட என்ஜாய் பண்ணினே இருக்கேன். மோஸ்ட்லியாக பிரியாணிக்கு வந்து மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, அதனால தான் வந்து அந்த மஞ்சத்தூள் வாசம் வந்துடும் பிரியாணியில். அதனால் வந்து லைட்டாக உப்பு போட்டு திங்கிக்கணும். அப்போ அது வந்து நல்லா ஃபயர் ஆகணும். அதனால் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக திரும்பி போகும்போது கொஞ்சோண்டு போடணும். அந்த டைமுக்கு தேவை ஒரு 1/2 cup போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த மசாலாவில் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரான் போட்டுடலாம். ப்ரான் மையராக ஸோ தெரியும் ரொம்ப நல்லா பெரிய பெரிய பீஸா இருக்கு. அப்படியே ஒரு 2-3 ஏரா சாப்பிட்டாலே அந்த பிரியாணி வச்சு சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். சின்ன ஏறாவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஏன்னா நான் ஏறாதான் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணணும்.
டக்கு டக்கு நம்ம வந்து ப்ராசஸ் டக்கு முடிச்சிடணும். அப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு 2-3 minutes வைக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம எல்லா ரைசஸ்லாம் போட்டு இப்போ வந்து வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். தேவையான அளவு இந்த ஸ்பூனில் 4 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதோட பச்சை மிளகாவை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். புதினா கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கணும், அப்புறம் தான் கொத்தமல்லியா. அப்புறம் கொத்தமல்லி ஃபாரின் மாதிரி தூவி விடணும், அப்போதான் கரெக்டாக எல்லாரும் கொடுப்போம். இப்போ வந்து வந்து இறா வேந்தல் இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் நம்ம நல்லா சூடு பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம இறால வந்து தண்ணி ஊற்றுவாங்களே அது வந்து இதில் வந்து இந்த சுடு தண்ணியை தான் ஊற்ற போகிறோம். இப்போ அந்த தண்ணி அப்படியே ஊற்றிடுவான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, அதனால் அது சுடு தண்ணி ஊற்றினால அது டக்குன்னு கொதிச்சிடும். அந்த ஒரு நிமிஷம் வந்து கொதிச்சிச்சுன்னா நம்ம ரைஸ் போட்டு சூப்பராக இன்றைக்கி செஞ்சிடலாம் பிரியாணியை. மெயினாக நாங்கள் வந்து ரைஸ் போடுறதுக்குள்ள கேர்டு போடணும், அது மறந்து விட்டேன். அந்த கேர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம முன்னாடியே போடணும். ஒரு சின்ன தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டுருங்க, நாங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போடணும், மடிச்சு கொள்ளுங்கள். நல்லா கொதிச்சிடுச்சு, ரைஸ் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக நம்ம நல்லா எடுத்துக்க போகணும். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஓ மை காட், புடிச்சி மாதிரி அது இன்னும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கலரணும். அப்படியே சூட சூட பார்க்கறதுக்கே இன்னும் நம்ம வந்து கலர்னு சிம்மில் தான் போடணும். இது வந்து நம்ம தம் போடக்கூடாதான், கொஞ்சோண்டு கீ ஊற்றணும். செம்ம வாசனை நல்லா அப்படியே வந்து சுட சுட இருக்கு. ஸோ அப்போயும் சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் பண்ணி தான் போகிறேன், அப்படியே சாப்பிடவே போகிறேன். ஸோ பிரியாணி அந்த ரைஸ் வந்து சூப்பராக இருக்கு, அப்படியே கரெக்டாக வந்துருக்கு. அப்படியே சாப்பிட்டேன், சரி அப்படியே இருக்குன்னு சூப்பராக இருக்கு. அந்த பிரியாணி டேஸ்ட்டு அதெல்லாம் அந்த ரைஸ் வந்துருக்கு. அப்படியே வச்சோடனே அப்படியே உள்ளே போயிடுது ரைஸு, அந்த அளவுக்கு வேக வச்சுருக்காங்க. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. எறா வந்து கொதிக்க கொதிக்க இருக்கு, அப்படியே கையில் இருந்துட்டு நம்ம எடுத்து எறா வந்து நல்லா சுட சுட இருக்குது. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தனியாக டேஸ்ட் பண்ணி எப்படி இவ்வளோ வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக வந்திருக்கு. நம்ம ஓவராக குக் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி ஆகிடும். கரெக்டான அளவுக்கு வேக வச்சுருக்காங்க. அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன டேஸ்ட்டு அப்படியே அந்த பிரியாணியும் எறா வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அந்த டேக் எடுக்கும் போதே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைத்தா செஞ்சுட்டா போச்சு பண்ணிடலாம், ஏன்னா டேரெக்டாக செஞ்சால் போச்சு பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ரைத்தா எறா வந்து பெருசாக இருக்கணும், கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கலாம். எறா செஞ்சுட்டா போச்சு. இது வந்து நம்ம சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணியோட கம்பேர் பண்ண முடியாது. அந்த எறா பிரியாணி டேஸ்ட் வந்து அந்த பிரியாணி இப்படி இருக்கணும், அந்த பிரியாணினா அப்படி இருக்குது. ப்ளஸ் மசாலாஸும் ரொம்ப கிடையாதுனால அந்த டயட் பார்க்குறவங்க கம்மியாக கொஞ்சம் கம்மியாக நான் சாப்பிட்ணும் ஈக்குவலாக சாப்பிட்றவங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த ரெசிபி பார்த்து கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கரெக்டாக வந்து மசாலாஸ் இல்லாமல் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த எறா வந்துட்டு பெரிய எறா இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. சின்ன எறாவும் அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், பெரிய எறா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த ரைஸை வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க.
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி விடைபெறுவது உங்கள் ஃபுடி தருண்.